வணக்கம் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம கொரோனாவோட செகண்ட் வேவ்ல வீட்டில் இருக்கோம். போன வருஷம் இதான் நடந்துச்சு. பட் போன வருஷம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டே இருந்தாலும் எதாவது பண்ணணுமே நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் எதுவும் பண்ண முடியல. ஆனால் இந்த வருஷம் லாக்டவுன் அப்படி இருக்கக்கூடாதுன்றக்காக நான் மட்டும் இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு டீமாக இந்த லாக்டவுனில் நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். அப்படியே நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோங்கிறத தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் மதுரையில் இருக்கோம். கொரோனானால லாக்டவுன் போட்டிருக்காங்க. இந்த லாக்டவுன் சமயத்தில் வந்து ரோட்டோரமாக வீடு இல்லாத மக்களுக்கு வந்து சாப்பாடு வந்து சரியாக போய் சேர்றதில்லை. இன்னொன்று வந்து கடைகளும் கம்மி. ஸோ அவங்களுக்கு தகுந்தாப்பில் ஒரு 20-30 ரூபா சாப்பிட்ற அளவுக்கு கடைகள் தான் இருக்குது. அதில் பெரிய பெரிய கடைகள் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் சாப்பாடு கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மக்கள் வெளியே வராதனால அவங்களுக்கு வந்து இந்த தர்மம் செய்கிறதுக்கு ரொம்ப வந்து அவங்க கையில் போய் சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்பவும் கையில் கிடைக்காது. வெளியில் ஹோட்டல்லையும் வாங்கி சாப்பிட முடியாது. அந்த சூழ்நிலை இருக்கிறனால மதுரையை சுற்றி எங்களை மாதிரி தன்னார்வலர்கள் வந்து நிறையா பேர் வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அதில் நாங்களும் ஒரு டீமு. நாங்கள் மதியானம் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு லாக்டவுன் போட்ட முத நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதில் ஒரு 25-50 மெம்பர்ஸ்லாம் நாங்களாக ஷேர் பண்ணி பசங்களாக டீம் எங்களோட இணைந்தைகள் குழுவாக சேர்ந்து ஆரம்பித்தோம். எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேர் மட்டும் ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணோம். நல்லபடியாக போயிட்டே இருந்துச்சு. நாங்கள் பண்ணுறதை பார்த்து மித்த தன்னார்வலர்கள் வந்து அவங்களால இறங்கி செய்ய முடியலை, நான் லாங்கில் இருக்கேன் அப்படின்றத வச்சுட்டு இல்லை வயசானவங்க வேலை பெரியவங்க எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எங்களை இன்னும் ஊக்குவிச்சு நாங்கள் வந்து இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போகிறது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. லாஸ்ட் வீக் அந்த 15 மெம்பர்ஸ்க்கு ஒரு 4 டேஸ் தான் கொடுத்துட்ருந்தோம். அடுத்து 100 ஆக்கணும், அடுத்து 150, 200, 250. இப்போ கடைசியாக ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 350 மெம்பர்ஸ்க்கு வரைக்கும் பெர் டேக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். அதிகபட்சமாக 450 வரைக்கும் கூட ஊழல் ஒரு நாள் கொடுத்தோம். ஸோ எங்களோட சேர்ந்து இன்னொரு யூனியன் கிளப்பில் வந்து எங்களுக்கு சாப்பாடு விடுவாங்க. ஸோ அவங்களும் அந்த சாப்பாடே சேர்த்து அப்படின்னா டோட்டலி 350-450 சாப்பாடு வந்து நம்ம டெய்லி இருந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன்லி வீடு இல்லாமல் ரோட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் எங்கள் டீமாக சேர்ந்து ஒரு பைக் எடுத்தோம் அப்படின்னா அதில் ரெண்டு பேர் ஒரு 5 பைக்னா 10 பேர். ஸோ மதுரையில் இருக்க எல்லா ஏரியாவும் டோட்டலாக கவர் பண்ணுறோம். இன்னும் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுற நிறைய பேர் அது பொருளாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இன்னும் நாங்கள் இறங்கி செயல்படுறதுக்கு நாங்கள் ரொம்ப நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு டீம் அண்டு வந்துட்டு எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து நம்ம மதுரை தேனி ஆனந்தது கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மாளம்மாள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அறக்கட்டளை நிர்வாகி இது இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இடம் கொடுத்து எங்களை இங்கே சமைக்கிறதுக்கு எல்லாமே பண்ணிவிட்டு இங்கே எல்லாமே வந்து அவங்க தான் எங்களை சப்போர்ட். ஸோ இந்த இணைந்த கைகளும் இந்த அறக்கட்டளையும் சேர்ந்து ரொம்ப சிறப்பாக நாங்கள் செயல்பட்டுருக்கோம். எங்களை ஊக்குவிக்கிறாங்க எல்லாருமே. இந்த ஊக்குவிப்பு வந்து ரொம்ப நன்றி. Thank you.